ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவருடைய சமூகம் நமக்குள் மகிமையான மாற்றத்தை கொண்டு வரும். கர்த்தருடைய சமூகம் நம்மை உருவாக்குகிற இடம். கர்த்தர் நம்மை உருவாக்க விரும்புகிறார். நம்முடைய வாழ்க்கையில் பலதரப்பட்ட சூழ்நிலைகள் வழியாய் கடந்து போகும் பொழுது, எதிர்பார்க்காத காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் குறுக்கிடும் பொழுது, நாம் சற்றாகிலும் எதிர்பார்க்காத காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நாம் எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலை வரும் பொழுது, நம்மை அறியாமல் ஒரு சில காரியங்களை நாம் செய்து விடுவோம். மிகுந்த நெருக்கங்கள் வழியாய் கடந்து போகும் பொழுது, எதிர்பார்க்காத ஒரு சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் குறுக்கிடும் பொழுது, தேவ ஜனங்களாகிய நாம் ஒரு சில காரியங்களை நம்மையும் அறியாமல் செய்து மிகுந்த பாதிப்புக்கினராய் கடந்து போக ஆரம்பிப்போம். ஆனால் நம்முடைய ஆண்டவர் சகலத்தையும் உருவாக்குகிற ஆண்டவர், சகலத்தையும் புதுப்பிக்கிற ஆண்டவர். பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையில் நாம் கோணலாக்கின காரியங்கள், நாம் உடைத்து போட்ட காரியங்கள், அவைகளை மீண்டும் உருவாக்கி நம்முடைய கரங்களில் தருகிற ஆண்டவர். பாருங்கள், இப்படிதான் கர்த்தருடைய தாசனாகிய மோசே தன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு நெருக்கத்தை சந்தித்தார். நெருக்கம் என்பதை விட எதிர்பார்க்காத ஒரு காரியத்தை அந்த மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் சந்தித்தார். அந்த எதிர்பார்க்காத ஒரு காரியம் அவருடைய வாழ்க்கையில் இடைப்பட்ட பொழுது, அவர் எதிர்பார்க்காத ஒரு காரியம் அவருடைய வாழ்க்கையில் குறுக்கிட்ட பொழுது, அந்த மனிதன் ஒரு மிகப்பெரிய ஒரு காரியத்தை தன்னுடைய வாழ்க்கையில் செய்து விட்டார். அது மிகப்பெரிய ஒரு இழப்பை அவருக்குள் கொண்டு வந்தது. ஆனால் கர்த்தர் மீண்டும் அவர் இழந்து போன காரியத்தை, அவர் உடைத்து போட்ட காரியத்தை புதுப்பித்து அவர் கரங்களில் கொடுத்தார். இன்றைக்கு தேவஜனமே, நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் எத்தனையோ காரியங்களை உடைத்து போட்டிருப்பீர்கள். எத்தனையோ காரியங்களை, உங்களை சுற்றி நடைபெறுகிற ஒரு சில காரியங்கள் உங்களுக்குள் மிகுந்த பாதிப்பை ஏற்படுத்தின பொழுது, உங்களையும் அறியாமல் மனம் பதறிப்போய் அல்லது கோபத்தின் உச்சத்துக்கு சென்று உடைக்கக்கூடாத காரியங்களை உடைத்து போட்டிருப்பீர்கள், செய்யக்கூடாத காரியங்களை செய்திருப்பீர்கள். நம்முடைய ஆண்டவர் நம்மை புதுப்பிக்கிறவர், உருவாக்குகிறவர், கோணலானதை செவ்வை பண்ணுகிற ஆண்டவர். பாருங்கள், வாசியுங்கள் யாத்ராமத்தின் புத்தகத்தில் 32 அதிகாரத்தில் 7 வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இறங்கி போ, எகிப்து தேசத்திலிருந்து நீ நடத்தி கொண்டு வந்த உன் ஜனங்கள், தங்களை கெடுத்து கொண்டார்கள், கர்த்தர் சொன்ன அந்த வார்த்தையை பாருங்கள், நீ நடத்தி கொண்டு வந்த உன் ஜனங்கள். கர்த்தருடைய வார்த்தையிலேயே ஏற்படுகிற அந்த காரியத்தை நாம் புரிந்து கொள்ளலாம். கர்த்தர் எப்படி தன்னுடைய தாசனோடு கூட இடைபடுகிறார் பாருங்கள். நீ நடத்தி கொண்டு வந்த உன் ஜனங்கள், இது மிகுந்த ஆச்சரியத்தை கொண்டு வரும். மோசே இந்த வார்த்தையை தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்டு வருவதை கேட்ட மாத்திரத்திலேயே பிரச்சனையின் உக்கிரகத்தை புரிந்து கொள்ளுகிறார். நீ நடத்தி கொண்டு வந்த உன் ஜனங்கள். ஆனால் ஆண்டவர் எப்படி சொல்லியிருந்தார் பாருங்கள். யாத்ராகமத்தின் புத்தகத்தில் 19 அதிகாரத்தில் 4 வசனத்தை வாசியுங்கள். நான் எகிப்தியருக்கு செய்ததையும் நான் உங்களை கழுகுகளுடைய செட்டைகளின் மேல் சுமந்து உங்களை என் அண்டையிலே சேர்த்து கொண்டதையும் கர்த்தர் எப்படி சொல்கிறார் பாருங்கள். நான் உங்களை புறப்பட பண்ணினேன், நான் சுமந்து கொண்டு வந்தேன், நான் உங்களை நடத்தினேன் என்று பேசின ஆண்டவர் இப்பொழுது மோசையோடு கூட என்ன சொல்கிறார், நீ நடத்தி கொண்டு வந்த உன் ஜனங்கள். ஆனால் ஆண்டவர் ஆரம்பத்தில் எப்படி சொன்னார் பாருங்கள். யாத்ராகமத்தின் புத்தகத்தில் 3 அதிகாரத்தில் 7 வசனத்தையும் வாசியுங்கள். அப்பொழுது கர்த்தர், எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆண்டவர் சொன்ன இந்த வார்த்தையை கவனித்து பாருங்கள். என் ஜனங்கள், நான் நடத்தி கொண்டு வந்தவர்கள் என்று சொல்லி உரிமை பாராட்டின ஆண்டவர் இப்பொழுது மோசையோடு கூட எப்படி பேசுகிறார், நீ நடத்தி கொண்டு வந்த உன் ஜனங்கள்.
நீ நடத்தி கொண்டு வந்தாய், உன் ஜனங்கள் என்று சொல்லி தன் ஜனங்களை புறம்பே தள்ளுவது போல அமைகிறது. நான் இந்த ஜனங்களை நடத்தி கொண்டு வரவில்லை, நீ நடத்தி கொண்டு வந்தாய். இந்த வார்த்தை ஆண்டவருடைய வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற மாத்திரத்தில் தானே பிரச்சனையின் உக்கிரகத்தை மோசே புரிந்து கொள்ளுகிறார். நடக்கக்கூடாத காரியம் நடந்து கொண்டிருக்கிறது, செய்யக்கூடாத காரியத்தை தேவஜனங்கள் செய்துவிட்டார்கள் என்பதை மோசே புரிந்து கொள்ள ஆரம்பிக்கிறார். கர்த்தர் அவர்களை எகிப்து தேசத்திலிருந்து அவர்களை விடுவித்து செங்கடலை பிளந்து தன்னுடைய ஜனங்களை சீனாய் மலை அண்டைகளை கொண்டு வந்து சேர்த்தார். யாத்ராமுத்தின் புத்தகத்தில் 19 அதிகாரத்தில் முதல் 2 வசனங்களை குறித்து கொண்டு நீங்கள் வாசிக்கும் பொழுது இதை பார்க்க முடியும். தன் ஜனங்களை அந்த மலை அடிவாரத்தில் கொண்டு வந்து சேர்த்ததை நீங்கள் பார்க்க முடியும். எகிப்தை விட்டவர்கள்தான், ஆனால் எகிப்தின் கிரியைகளை விடவில்லை. எகிப்தை விட்டு கடந்து வந்தவர்கள்தான், ஆனால் எகிப்தின் கிரியையானது அவர்களை விட்டு போகவில்லை. எகிப்தின் சுபாவம் அவர்களை விட்டு போகவில்லை. இடமாற்றம் ஏற்பட்டது, ஆனால் அவர்களுக்குள் என்ன ஏற்படவில்லை? மனமாற்றம் ஏற்படவில்லை. இடம் மாறிவிட்டது. எகிப்தில் இருந்த ஜனங்கள் இப்பொழுது சீனாய் மலையின் அடிவாரத்தில் இருக்கிறார்கள். இடம் மாறிவிட்டது, ஆனால் எகிப்தில் எப்படி இருந்தார்களோ அதே போன்ற ஒரு சுபாவம். உடனே கர்த்தர் தன்னுடைய தாசனோடு கூட இடைப்படுகிறார். நீ நடத்தி கொண்டு வந்த உன் ஜனங்கள், தேவனுக்கு எவ்வளவு விசனத்தை கொண்டு வந்திருக்கிறது பாருங்கள். தேவன் எவ்வளவு விசனப்பட்டு தன்னுடைய தாசனோடு கூட இடைப்படுகிறார் பாருங்கள். நீ நடத்தி கொண்டு வந்தாய், உன் ஜனங்கள் அவர்கள், என் ஜனங்கள், நான் நடத்தி கொண்டு வந்தேன் என்று சொல்லி உரிமை பாராட்டின ஆண்டவர் இப்பொழுது புறம்பே தள்ளுகிறான். உன் ஜனங்கள், நீ நடத்தி கொண்டு வந்தாய் என்று சொல்லி புறம்பே தள்ளுகிறார். தேவனுடைய உள்ளம் இந்த இடத்தில் அசைக்கப்படுகிறது. காரணம் என்ன? நான் எதிர்பார்த்த மாற்றம் என் ஜனங்களுக்குள் ஏற்படவில்லையே. நான் எதிர்பார்க்காத காரியங்கள் என் ஜனங்களிடத்தில், இப்படிப்பட்ட காரியங்கள் வெளிப்படுவது தேவனுக்கு மிகுந்த விசனத்தை ஏற்படுத்துகிறது. இதை புரிந்து கொண்ட மோசே, தேவன் இப்படி பேசுகிறார் என்றால் அதில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறது. நடக்கக்கூடாத காரியம் நடந்து விட்டது, செய்யக்கூடாத காரியத்தை தேவ ஜனங்கள் செய்து விட்டார்கள் என்று சொல்லி பிரச்சனையின் உக்கிரகத்தை தேவ மனிதன் புரிந்து கொள்ளுகிறார். தேவ ஜனமே, இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் இடமாற்றம் மாத்திரம் ஏற்பட்டுவிட்டு மனம் மாறாமல் இருக்கும் என்றால் இப்படிப்பட்ட விசனம்தான் ஆண்டவருக்கும் ஏற்படும். இடம் மாறிவிட்டது, ஆனால் மனம் மாறாவிட்டால் தேவனுக்கு இப்படிப்பட்ட ஒரு விசனம்தான் ஏற்படும். முன்பு பாரம்பரியத்திற்கு போயிருந்தாய், முன்பு ஜீவனற்ற காரியங்களை வணங்கி கொண்டிருந்தாய், இப்பொழுது பாரம்பரியத்தை விட்டு ஆவிக்குரிய சபைக்கு வந்து விட்டாய். ஜீவனற்ற காரியங்களை விட்டுவிட்டு ஜீவனுள்ள தேவனாகிய என் அண்டைகளை வந்து விட்டாய். ஆனால் உன் சுபாவம் மாறினதா? எகிப்தின் சுபாவங்கள் மாறினதா? எகிப்தை விட்டுவிட்டு வந்த என் ஜனமே, எகிப்தியரின் சுபாவத்தை நீ விட்டுவிட்டாயா? அதை விடாத பட்சத்தில் இப்படிதான் தேவனுக்கு விசனம் ஏற்படும், விசனம் ஏற்படும். இந்த விசனமுள்ள வார்த்தைகளை மோசே கேட்டவுடன் மோசே பிரச்சனையின் உக்கிரகத்தை புரிந்து கொள்கிறார். உடன்தானே திறப்பில் நின்று போராடுகிறார். எப்படி போராடுகிறார் பாருங்கள். யாத்ராமத்தின் புத்தகத்தில் 32 அதிகாரத்தில் 11 வசனத்தை வாசியுங்கள். மோசே தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி, தேவனாகிய கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, கர்த்தாவே, தேவரீர் மகா பலத்தினாலும், தேவரீர் மகா பலத்தினாலும், வல்லமையுள்ள கையினாலும், வல்லமையுள்ள கையினாலும், எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின, எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உம்முடைய ஜனங்களுக்கு விரோதமாக, உம்முடைய ஜனங்களுக்கு விரோதமாக. எப்படி பரிந்து பேசுகிறார் பாருங்கள். ஆண்டவரே, அவர்கள் என்னுடைய ஜனங்கள் அல்ல, நான் நடத்தி கொண்டு வந்த ஜனங்கள் அல்ல, உம்முடைய ஜனங்கள். இப்படி பலத்த கரத்தினால், இப்படி ஓங்கிய புயத்தினால் நீர் நடத்தி கொண்டு வந்த உம்முடைய ஜனங்கள் ஆண்டவரே என்று சொல்லி திறப்பிலே நின்று போராடுகிறான் இந்த மனிதன். திறப்பிலே நின்று போராடுகிறார். தேவனுடைய உள்ளம் அசைக்கப்பட்டு விட்டது. தேவன் மனவிசனப்பட்டு பேச ஆரம்பித்து விட்டார். நீ நடத்தி கொண்டு வந்த உன் ஜனங்கள் என்று சொல்லி அவருடைய வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற வார்த்தைகள் அவருடைய மன குமுறலின் உக்கிரகத்தை காட்டுகிறது. இதை கேட்ட மாத்திரத்தில் இந்த மனிதனுடைய மனம் அசைக்கப்படுகிறது, மோசேயின் உள்ளம் அசைக்கப்படுகிறது.
இதை கேட்ட மாத்திரத்தில் தேவ மனிதனாகிய மோசையின் உள்ளம் அசைக்கப்படுகிறது. தேவ சமூகத்தில் திறப்பில் நின்று போராடுகிறார். தேவனை சாந்தப்படுத்திவிட்டு தேவ சமூகத்தை விட்டு கீழே இறங்கி வருகிறார். நடக்கக்கூடாத ஒரு காரியம், அவர் எதிர்பார்க்காத ஒரு காரியம் தேவனுடைய பாளையத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அவர் எதிர்பார்க்காத ஒரு காரியம், இப்படியும் நடப்பார்களா என்று சொல்லி எதிர்பார்க்க முடியாத ஒரு காரியம் அவருடைய வாழ்க்கையில் குறுக்கிடுகிறது. அது எப்படிப்பட்ட ஒரு காரியம் பாருங்கள், வாசியுங்கள். யாத்ராகமத்தின் புத்தகத்தில் 32 அதிகாரத்தில் 16 வசனத்தை வாசியுங்கள். அந்த பலகைகள் தேவனால் செய்யப்பட்டதாயும் அவைகளிலே பதிந்த எழுத்து தேவனால் எழுதப்பட்ட எழுத்துமாய் இருந்தது. ஜனங்கள் ஆரவாரம் பண்ணுகிறதை கர்த்தர் அனுப்புகிறார். மோசே நீ இறங்கி போ என்று சொல்லி கர்த்தர் அனுப்புகிறார். இந்த மனிதன் இந்த மலையிலிருந்து கீழே இறங்கி வருகிறார். தேவ பிரசன்னத்தில் இருந்து அப்படியே கீழே இறங்கி வருகிறார். கரங்களில் தேவன் கொடுத்த 10 கற்பனைகள் ஆகிய பலகைகள் கரங்களில் இருக்கிறது. இறங்கி வரும் பொழுது அவர் எதிர்பார்க்காத ஒரு காரியம் தேவனுடைய ஜனங்கள் மத்தியில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அது எப்படிப்பட்ட ஒரு காரியம்? யாத்ராகமத்தின் புத்தகத்தில் 32 அதிகாரத்தில் 18 வசனத்தை வாசியுங்கள். அதற்கு மோசே, அது ஜெயதுனியாகிய சத்தமும் அல்ல, அபஜெயதுனியாகிய சத்தமும் அல்ல, பாடலின் சத்தம் எனக்கு கேட்கிறது என்றார். கர்த்தருக்கு விரோதமான பாவத்தை ஜனங்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உணர்வற்றவர்களாய் பாடல் பாடிக்கொண்டு ஆடிக்கொண்டு பொழுதை கழித்து கொண்டிருக்கிறார்கள். இதை மோசே பார்க்கிறார். உணர்வற்ற தேவ ஜனங்கள். தேவன் எப்படியா இந்த ஜனங்களை மீட்டு கொண்டு வந்தார்? தேவனுடைய கிரியைகளை கண்ணார கண்டார்களே, இப்படிப்பட்ட ஜனங்கள் இப்படி செய்து விட்டார்களே என்று சொல்லி இந்த மனிதனுடைய மனம் உடைக்கப்படுகிறது. அப்பொழுது மோசே செய்த ஒரு காரியத்தை பாருங்கள். யாத்ராகமத்தின் புத்தகத்தில் 32 அதிகாரத்தில் 19 வசனத்தை வாசியுங்கள். அவன் பாளையத்துக்கு சமீபித்து அந்த கன்றுக்குட்டியையும் நடனத்தையும் கண்டபோது மோசே கோபமூண்டவனாகி தன் கையிலே இருந்த பலகைகளை மலையின் அடியிலே எரிந்து உடைத்து போட்டு விடுகிறார். அவர் கரங்களில் இருந்த அந்த பலகைகளை உடைத்து போட்டு விடுகிறார். அந்த பலகை எப்படிப்பட்டது பாருங்கள். அதை குறித்து கர்த்தருடைய வார்த்தையில் எப்படி எழுதப்பட்டிருக்கிறது? 32 அதிகாரத்தில் 16 வசனத்தை வாசியுங்கள். அந்த பலகைகள் தேவனால் செய்யப்பட்டதாயும் அவைகளிலே பதிந்த எழுத்து தேவனுடைய எழுத்துமாய் இருந்தது. தேவன் எழுதின காரியங்கள், தேவன் உருவாக்கி கரங்களில் கொடுத்த காரியம், மோசே இடத்தில் கொடுத்து இவைகளை கொண்டு போய் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆயத்தப்படுத்தி கொடுத்த காரியங்கள், தேவனுடைய உடன்படிக்கை பலகை, தேவனுடைய எழுத்துகள் பதிந்திருந்த பலகை, ஜீவ வார்த்தைகள், தேவனுடைய மகிமையான காரியங்களை இந்த மனிதன் தன் கரங்களிலே கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். ஆனால் கீழே நடைபெறுகிற காரியத்தை பார்த்த பொழுது மிகுந்த கோபம் மூண்ட மனிதனாய், தான் என்ன செய்கிறோம் என்பதை அறியாமல் தேவனுடைய 10 கற்பலகைகளாகிய உடன்படிக்கை பலகையை அப்படியே மலை அடிவாரத்தில் தூக்கி போட்டு உடைத்து விடுகிறார். பாருங்கள், நடக்கக்கூடாத ஒரு காரியம் நடந்து விட்டதே என்று சொல்லி உடைத்து போட்டு விடுகிறார். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்காமல் நடைபெறுகிற காரியங்கள், இப்படி நடந்து விட்டதே என்று சொல்லி நீங்கள் உடைத்து போடுகிற காரியங்கள், நீங்கள் பதறி பேசுகிற வார்த்தைகள், அது எவ்வளவு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துகிறது பாருங்கள். ஏதோ ஒன்றை மோசே உடைத்து போட்டு விடவில்லை, ஏதோ ஒரு காரியத்தை உடைத்து போட்டு விடவில்லை, தேவனுடைய கற்பலகைகளை உடைத்து போட்டு விடுகிறார். அது மோசேக்குள் எவ்வளவு மிகுந்த விசனத்தை கொண்டு வந்திருக்கும். ஐயோ, இந்த ஜனங்கள் இப்படி செய்ததினால் நான் இப்படி செய்து விட்டேனே, எவ்வளவு தூரம் அவருடைய மனம் பாதிக்கப்பட்டதோ தெரியவில்லை. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் சந்திக்கக்கூடாத காரியங்களை நீங்கள் சந்திக்கும் பொழுது, எதிர்பார்க்க முடியாத காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் பொழுது, இப்படி தானே எத்தனையோ காரியங்களை உடைத்து விடுகிறீர்கள்,
எத்தனையோ காரியங்கள் உடைந்து போய் விடுகிறது அல்லவா? ஆண்டவரே அதை உணர்த்துகிறார். பாருங்கள் எப்படி உணர்த்துகிறார். யாத்ராமத்தின் புத்தகத்தில் 34 அதிகாரத்தில் முதல் வசனத்தை வாசியுங்கள். கர்த்தர் மோசேயை நோக்கி, முந்தின கற்பலகைகளுக்கு ஒத்த 2 கற்பலகைகளை இழைத்துக்கொள். நீ உடைத்து போட்ட முந்தின பலகைகளில் இருந்த வார்த்தைகளை. பாருங்கள் கர்த்தர் எப்படி உணர்த்துகிறார். நீ உடைத்து போட்ட மோசே, நீ உடைத்து போட்ட காரியம், நீ உடைத்து போட்டு விட்டாய், உடைத்து போட்டு விட்டாய். சாதாரண காரியத்தை உடைத்து போடவில்லை. இன்னும் பாருங்கள் உபாகமத்தின் புத்தகத்தில் 9 17 வசனத்தையும் வாசியுங்கள். அப்பொழுது நான் என் 2 கைகளிலும் இருந்த அந்த 2 பலகைகளையும் ஓங்கி எறிந்து அவைகளை உங்கள் கண்களுக்கு முன்பாக உடைத்து போட்டேன். நான் எதிர்பார்க்காத காரியம் இந்த பாளையத்தில் நடைபெற்றதை பார்த்த பொழுது நான் கோபத்தின் உக்கிரகத்துக்கு போய் நான் எதை செய்கிறேன் என்று தெரியாமல் உடைத்து போட்டுவிட்டேன். தேவஜனமே, நீங்கள் உடைத்து போட்ட காரியங்கள் எப்படிப்பட்டது? நீங்கள் எந்த காரியங்களை உடைத்து போட்டீர்கள்? உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடாத காரியத்தை சந்தித்த பொழுது, உங்கள் வாழ்க்கையில் பலதரப்பட்ட இழப்புகள் வழியாய் நீங்கள் கடந்து போன பொழுது, உங்கள் வாழ்க்கையின் நெருக்கங்கள் பிரச்சனைகள் வழியாய் கடந்து போன பொழுது, நீங்கள் உடைத்து போட்ட காரியங்கள் எப்படிப்பட்டது? உங்கள் ஜெப வாழ்க்கையை உடைத்து போட்டு விட்டீர்களா? உங்கள் பரிசுத்த வாழ்க்கையை உடைத்து போட்டு விட்டீர்களா? தேவன் உங்களுக்கு கொடுத்த மகிமையான தரிசனங்களை உடைத்து போட்டு விட்டீர்களா? உடைத்து போட்டு விட்டீர்களா? மோசே உடைத்து போட்டார். தேவனுடைய கற்பலகைகளை உடைத்து போட்டார். தேவனுடைய எழுத்துக்கள் அதில் பதிந்திருந்தது. தேவன் எழுதின எழுத்துக்கள். அப்படி என்றால் எவ்வளவு மகிமையான காரியங்கள் பாருங்கள். தேவன் மோசேயை கொண்டு சாதிக்க நினைத்த காரியம், மோசே உன் மூலமாய் என் பிரமாணத்தை என் ஜனங்களுக்கு நான் தரப்போகிறேன் என்று சொல்லி தேவன் மோசேயை குறித்து வைத்திருந்த ஒரு திட்டம், அதை தாங்கி கொண்டு இந்த மனிதன் மலையிலிருந்து கீழே இறங்கி வர, ஆனால் பார்க்க கூடாத காரியத்தை பார்த்தவுடன், செய்யக்கூடாத காரியத்தை ஜனங்கள் செய்தவுடன் அதை உடைத்து போட்டு விடுகிறார். தேவ தரிசனங்களை உடைத்து போட்டு விடுகிறார். உடைக்கப்பட்டு விடுகிறது. இன்றைக்கு நீங்கள் எதை உடைத்து போட்டு விட்டீர்கள்? உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்தித்த பிரச்சனைகளினால் எத்தனை காரியங்களை நீங்கள் உடைத்து போட்டிருக்கிறீர்கள்? ஜெப வாழ்க்கை, பரிசுத்த வாழ்க்கை, தேவனுக்கென்று ஊழியம் செய்த காரியங்கள், தேவ தரிசனங்கள் என்று சொல்லி எத்தனையோ காரியங்களை நீங்கள் உடைத்து போட்டிருக்கலாம். அது மீண்டும் உயிர் பெறுமா? அது மீண்டும் உயிர் பெறுமா என்று சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டு கொண்டிருக்கலாம். அதிலும் விசேஷமாய் நீங்கள் உடைத்து போட்ட தேவ தரிசனங்கள், கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட இடைபடுகிறார். உங்களுக்கென்று கர்த்தர் வைத்திருந்த மகிமையான தரிசனங்களை உங்கள் வாழ்க்கையில் ஒரு சில காலகட்டங்களில், உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒரு சில நெருக்கங்கள் மத்தியில் நீங்கள் உடைத்து போட்டு விட்டீர்களா? உடைத்து போட்டு விட்டீர்களா? அதை தேவன் புதுப்பிக்க விரும்புகிறார். மீண்டும் அதை உயிர்ப்பிக்க விரும்புகிறார். நீங்கள் உடைத்து போட்ட அவருடைய கிரியைகளை மீண்டும் உயிர்ப்பிக்கிற ஆண்டவர் பாருங்கள். நீங்கள் ஒருவேளை மற்றவருடைய குடும்பத்தை உடைத்திருக்கிறீர்களா? கர்த்தருக்கு பிரியமற்ற காரியங்களை செய்து தகாத காரியங்களை பேசி உடைத்திருக்கிறீர்களா? மீண்டும் உருவாக்க விரும்புகிற கர்த்தர், அது உருவாக்கப்படுமா? உங்களுக்குள் மிகப்பெரிய ஒரு கேள்வி. பல பேர் பாருங்கள் சொல்லுகிற வார்த்தையை நான் கேட்டிருக்கிறேன். ஆரம்ப நாட்களில் நான் நன்றாய் ஜெபித்திருக்கிறேன், நன்றாய் கர்த்தருக்கு ஊழியம் செய்திருக்கிறேன். என் நண்பர்கள் பல பேர் என்னோடு கூட பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். நான் அவருடைய வாழ்க்கையை நான் கூர்ந்து கவனித்திருக்கிறேன். நன்றாய் ஓடி இருக்கிறார்கள், நன்றாய் ஜெபித்திருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு அவர்கள் செயல்பட முடியவில்லை. அவர்களோடு கூட அமர்ந்து பேசும் பொழுது அவர்கள் சொல்லுகிற வார்த்தை என்ன? இதே இடத்தில் நம்முடைய சபையிலேயே என்னுடைய நண்பன் ஒருவன், நெடுநாள் நண்பன் எனக்கு, அவன் இந்த இடத்தில் வந்து பகிர்ந்து கொண்டான். ஆரம்பத்தில் நான் ஓடின மாதிரி இப்போ ஓட முடியல, என்னால் நான் உடைச்சிட்டேன், இனி அதெல்லாம் முடியாது என்னால், என் வாழ்க்கையில் இனிமேலாம் கர்த்தருக்கு நான் கிரியை செய்ய முடியுமா எனக்கு தெரியல. இதே இடத்துல தனிப்பட்ட முறையில் அந்த மனிதன் தன்னுடைய மனபாரத்தை சொன்னது உண்டு. இன்றைக்கு நீங்கள் தேவ தரிசனத்தை உடைத்து போட்டு விட்டீர்களா?
உங்களை குறித்த கர்த்தருடைய திட்டங்களை நீங்கள் உடைத்து போட்டு விட்டீர்களா? ஏதோ ஒரு பிரச்சனையின் உக்கிரகத்தை கண்ட மாத்திரத்தில் உங்களையும் அறியாமல் நீங்கள் மனம் பதறி இப்படிப்பட்ட காரியங்களை செய்து விட்டீர்களா? மோசே இப்படித்தான் செய்தார். அல்லது உங்களுக்கு முன்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிற ஒரு சில காரியங்களை பார்த்து விட்டு, இனி நான் மலை மேல் ஏறி என்ன பிரயோஜனம், இனி நான் ஜெபித்து என்ன பிரயோஜனம், இனி கர்த்தருக்கு ஊழியம் செய்து என்ன பிரயோஜனம் என்று சொல்லி உங்கள் வாழ்க்கைக்கு நீங்களே ஒரு முற்றுப்புள்ளியை வைத்து விட்டீர்களா? நீங்கள் உடைத்து போட்ட காரியங்களை மீண்டும் உயிர்ப்பிக்கிற ஆண்டவர் பாருங்கள். நீங்கள் கோணமாக்கின காரியங்களை சீர்படுத்துகிற ஆண்டவர் பாருங்கள். நீங்கள் தேவ தரிசனங்களை உடைத்து போட்டிருக்கலாம், ஆனால் உங்களை குறித்த தேவ தரிசனத்தை, உங்களை குறித்த தேவ திட்டத்தை அவர் உடைத்து போடவில்லை. இன்றைக்கும் அவருடைய கண்களில் அது நின்று கொண்டே இருக்கிறது. உன் மதில்கள் என் கண்களுக்கு முன்பாகவே நிற்கிறது என்று சொல்லி இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட இடைப்பட்ட ஆண்டவர், இன்றைக்கு நீங்கள் ஒருவேளை உங்கள் குடும்ப வாழ்க்கையில் ஏற்பட்ட அதிர்ச்சிகள் நிமித்தம், உங்கள் குடும்ப வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒரு சில அசைவுகளின் நிமித்தம், உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் ஏற்பட்ட தோல்விகளின் நிமித்தம் தேவன் உங்களை கொண்டு வைத்திருந்த மகிமையான திட்டங்களை உடைத்து போட்டிருக்கலாம். உங்கள் ஜப வாழ்க்கையை உடைத்து போட்டிருக்கலாம். பரிசுத்த வாழ்க்கையை உடைத்து போட்டிருக்கலாம். நீங்கள் உடைத்து போட்டதினால் கர்த்தரும் அதை உடைத்து போட்டு விடவில்லை. உங்களை குறித்த மகிமையான திட்டங்களை அவர் தள்ளிவிடவில்லை. அதை புதுப்பிக்க விரும்புகிற கர்த்தர், அதை மீண்டும் உயிர்ப்பிக்க விரும்புகிற கர்த்தர் பாருங்கள், உயிர்ப்பிக்க விரும்புகிற கர்த்தர், அதே தரிசனம், அதே மகிமையான காரியம், அதே ஆச்சரியமான காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் செய்ய விரும்புகிற கர்த்தர். மோசே மலையை விட்டு இறங்கி வரும் பொழுது அவர் கரங்களில் இருந்த அந்த கற்பலகைகள் எதை காட்டுகிறது? இந்த மனிதனை கொண்டு என் பிரமாணத்தை இந்த ஜனங்களுக்குள் நான் கொடுக்க இருக்கிறேன். இந்த மனிதனை கொண்டு என் வாசஸ்தலத்தை இந்த பூமியில் நான் கட்ட இருக்கிறேன். இந்த மனிதனை கொண்டு என் ஆசாரிப்பு கூடாரத்தை நான் நிறுவ இருக்கிறேன். இந்த மனிதனை கொண்டு இந்த ஜனங்களை என்னோடு கூட ஒப்புரவாக்கிக் கொள்ள இருக்கிறேன் தேவ திட்டம். ஆனால் அத்தனையும் இந்த மனிதன் உடைத்து போட்டு விட்டார். சிதறி போய்விட்டது, எல்லாம் உடைந்து போய்விட்டது, எல்லாம் உடைந்து போய்விட்டது. மீண்டும் வாசியுங்கள் உபாகமத்தின் புத்தகத்தில் 9:17 வாசியுங்கள். அப்பொழுது நான் என் இரண்டு கைகளிலும் இருந்த அந்த இரண்டு பலகைகளையும் ஓங்கி எறிந்து அவைகளை உங்கள் கண்களுக்கு முன்பாக உடைத்து போட்டேன். உங்கள் கண்களுக்கு முன்பாக உடைத்து போட்டேன், நான் உடைத்து போட்டு விட்டேன். தேவஜனமே, நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எத்தனை காரியங்களை உடைத்து போட்டிருக்கிறீர்கள்? உங்கள் கோபத்தின் உக்கிரகத்தின் நிமித்தம் நீங்கள் உடைத்து போட்ட காரியங்கள் என்ன? தேவன் மீண்டும் அதை உயிர்ப்பிக்க விரும்புகிறார், புதுப்பிக்க விரும்புகிறார். ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை எப்படிப்பட்டது பாருங்கள். யாத்ராகமத்தின் புத்தகத்தில் 34:1 வாசியுங்கள். கர்த்தர் மோசேயை நோக்கி முந்தின கற்பலகைகளுக்கு ஒத்த இரண்டு கற்பலகைகளை இழைத்துக்கொள். நீ உடைத்து போட்ட முந்தின பலகைகளில் இருந்த வார்த்தைகளை அவைகளில் எழுதுவேன். நீ உடைத்து போட்டாய், நான் அதை மீண்டும் உருவாக்க போகிறேன். நீ தரிசனத்தை உடைத்து போட்டாய், ஆனால் நான் உடைத்து போடவில்லை, நான் உருவாக்கப் போகிறேன். மீண்டும் நான் எழுதப் போகிறேன், மீண்டும் என் வார்த்தைகளை நான் எழுதப் போகிறேன். உங்களை குறித்த தேவ திட்டங்கள் உடைந்து போய்விட்டது என்று நினைக்கிறீர்களா? உங்கள் குடும்பம் உடைந்து போய்விட்டது என்று நினைக்கிறீர்களா? உங்கள் கண்களுக்கு அது உடைந்துத்தான் போயிருக்கிறது. உண்மைதான், நீ உடைத்து போட்ட என்று சொல்லிதான் கர்த்தர் பேசுகிறார். உடைந்து போய்தான் காணப்படுகிறது, சிதறி காணப்படுகிறது, இனி அதை சேர்க்க முடியாது, அப்படிப்பட்ட நிலையில் காணப்படுகிறது. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், மீண்டும் நான் எழுதுவேன், மீண்டும் நான் அதை எழுதுவேன், அதே வார்த்தைகளை நான் எழுதுவேன். அப்படி என்றால் நான் மீண்டும் உயிர் கொடுக்க போகிறேன், மீண்டும் என் தரிசனங்களுக்கு உயிர் கொடுக்க போகிறேன், நான் மீண்டும் உன்னை குறித்து வைத்திருக்கிற என் பரம திட்டங்களை செயல்படுத்த போகிறேன் என்று சொல்லி வாக்கு பண்ணுகிற ஆண்டவர் பாருங்கள். இன்றைக்கு உங்கள் கண்களுக்கு முன்பாக உடைந்து சிதறி போயிருக்கிற காரியங்களை பாருங்கள். கர்த்தர் சொல்லுகிறார், நான் அதை கூட்டி சேர்க்கப் போகிறேன், மீண்டும் உயிர்ப்பிக்கப் போகிறேன் என்று சொல்லி வாக்கு பண்ணுகிறார். இன்றைக்கு உங்கள் குடும்பம் உடைந்து போய் காணப்படுகிறதா? சின்னா பின்னமாய் காணப்படுகிறதா?
உங்கள் சமாதானம் உடைந்து போய் காணப்படுகிறதா? ஏதோ உங்கள் வாழ்க்கையில் காரியங்கள், ஒரு சில காரியங்கள் வழியாக நீங்கள் கடந்து போன பொழுது, உங்களையும் அறியாமல் நீங்கள் செய்த ஒரு சில காரியங்களினால் ஏற்பட்ட பக்க விளைவுகள். மோசேயுடைய வாழ்க்கையில் பாருங்கள், எதிர்பார்க்காத ஒரு காரியம் நடந்து விட்டது. உடனே தேவனுடைய பலகைகளை போட்டு உடைத்து விட்டார். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்காத காரியங்களை நீங்கள் பார்த்த பொழுது உடைத்து விட்டீர்கள். கோபத்தின் உக்கிரகத்தினால் உடைத்து விட்டீர்கள். நீங்கள் உடைத்து போட்டீர்கள். உங்கள் கோபத்தின் விளைவுகள், பக்க விளைவுகள் சிதறி காணப்படுகிறது. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உயிர்ப்பிக்கிறேன், மீண்டும் உயிர்ப்பிக்கிறேன், மீண்டும் நான் எழுதுகிறேன் என்று சொல்லி வாக்கு பண்ணுகிறார். மீண்டும் வாசியுங்கள் அந்த வசனத்தை. கர்த்தர் மோசேயை நோக்கி, முந்தின கற்பலகைகளுக்கு ஒத்த இரண்டு கற்பலகைகளை இழைத்துக்கொள். நீ உடைத்து போட்ட முந்தின பலகைகளில் இருந்த வார்த்தைகளை அவைகளில் எழுதுவேன். வாக்கு பண்ணுகிறார் கர்த்தர், நான் மீண்டும் எழுத போகிறேன், அதே வார்த்தைகளை எழுத போகிறேன் என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் நம்மிடத்தில் அவர் எதிர்பார்க்கிற காரியம் எப்படிப்பட்டது? இன்றைக்கு அநேக காரியங்கள் உடைந்து காணப்படுகிறது. இவைகள் சேர்க்கப்படுமா, மீண்டும் நடைபெறுமா என்று சொல்லி நமக்குள் பெரிய சந்தேகங்கள் நின்று கொண்டிருக்கிறது. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், இல்லை, மீண்டும் நான் எழுத போகிறேன் என்று சொல்லி வாக்கு பண்ணுகிறார். நான் மீண்டும் எழுத போகிறேன். ஆனால் மோசே, நீ செய்ய வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது. அது எப்படிப்பட்ட ஒரு காரியம்? மீண்டும் வாசியுங்கள் 34:1. கர்த்தர் மோசேயை நோக்கி, முந்தின கற்பலகைகளுக்கு ஒத்த இரண்டு கற்பலகைகளை இழைத்துக்கொள். கர்த்தர் கொடுக்கிற முதல் கட்டளை என்ன? மோசே, முந்தின கற்பலகைகளை நீ பார்த்திருக்கிறாய். அது எப்படி இருக்கும் என்று உனக்கு தெரியும். அது எந்த வடிவத்தில் இருக்கும் என்பது உனக்கு தெரியும். அதே போன்றதான கற்பலகைகளை நீ இழைத்து கொண்டு வர வேண்டும். அப்படி என்றால் மோசே என்ன செய்ய வேண்டும்? அதே போன்றதான ஒரு கல்லை போய் தேட வேண்டும். முதலில் தேட வேண்டும். எல்லா கற்களும் அப்படியே இருக்காது. ஏனென்றால் அதை தொட்டிருக்கிறார், உணர்ந்திருக்கிறார். ஆண்டவருடைய கற்பலகை, அவர் உருவாக்கின கற்பலகை எப்படிப்பட்டது என்பதை அவர் பார்த்திருக்கிறார், அதை தொட்டு உணர்ந்திருக்கிறார். அதே போன்றதான கற்பலகை நான் உருவாக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அப்படி என்றால் நான் தேடி போகிறேன், கற்களை நான் தேடி போகிறேன் என்று சொல்லி தேட ஆரம்பிக்கிறார். நேரம் அதிகமாயில்லை. ஏனென்றால் விடியற் காலையில் எழும்பி ஆண்டவருடைய சமூகத்துக்கு அந்த மனிதன் போக வேண்டும். அப்படி என்றால் நான் உடைத்து போட்டது உருவாக்கப்பட வேண்டும் என்றால் கர்த்தர் சொல்லுகிறார், அதே பலகைக்கு ஒத்த பலகையை நீ இழைத்து கொண்டு வர வேண்டும். மோசே வேக வேகமாக ஆயத்தம் செய்கிறார். ஐயோ, இது வடிவம் இப்படி இல்லையே, ஆண்டவர் செய்த கற்பலகை இப்படி அல்லவா இருந்தது, ஆனால் நான் செய்தது இப்படி அல்லவா இருக்கிறது. மாற்றிக்கொண்டே இருக்கிறார். வேக வேகமாய் ஆயத்தத்தை செய்கிறார். உடனுக்குடன் நான் அதை செய்து முடிக்க வேண்டும். காரணம் என்ன? அதிக நேரம் எனக்கு இல்லை. விடியற் காலையில் எழும்பி நான் தேவ சமூகத்துக்கு போக வேண்டும். உடனே நான் செய்கிறேன், இழைத்து கொள்கிறேன் என்று சொல்லி கற்பலகைகளை இழைக்க ஆரம்பிக்கிறார். இந்த கற்பலகை எதை காட்டுகிறது? உடைந்து போயிருக்கிற உங்கள் வாழ்க்கை, உங்கள் இருதயத்தை காட்டுகிறது, உங்கள் மனதை காட்டுகிறது. அதை இழைத்துக்கொள். அதில் என் வார்த்தைகளை நான் எழுதத்தக்கதாய், என் கற்பலகை எப்படி இருந்ததோ அதே போல உன் மனதையும் நீ மாற்று. உடைக்கப்பட்ட உன் வாழ்க்கை, உடைக்கப்பட்ட தேவ தரிசனங்கள் நிறைவேற வேண்டும் என்றால் முந்தின கற்பலகைகளுக்கு ஒத்ததாய் உன்னுடைய இருதயமும் மாற்றப்படட்டும், இழைக்கப்படட்டும். கோணலானவை, கூரானவை, கரடு முரடானவை இழைக்கப்படட்டும். உங்கள் இருதயத்தில் இருக்கிற கோணலான காரியங்கள், கரடு முரடான காரியங்கள் கர்த்தர் இழைக்க விரும்புகிறார். இழைத்துக்கொள். ஐயோ, இந்த இடம் சீர்படவில்லையே, இதை நான் சீர்படுத்துகிறேன். ஐயோ, இந்த இடம் சற்று பெரியதாக இருக்கிறதே, இதை நான் சீர்படுத்துகிறேன். மோசே இப்படிதான் ஒவ்வொன்றாய் சரி செய்கிறார். இது கர்த்தர் உண்டு பண்ணின பலகை போல் இல்லையே, அதற்கேற்றாற் பிரகாரம் நான் செய்ய வேண்டும். அதன் வடிவத்தை மாற்றுகிறார். எதற்கேற்றாற் பிரகாரம்? கர்த்தர் ஏற்படுத்தின பலகைக்கு ஏற்றாற் பிரகாரம் தன்னுடைய பலகையை மாற்றுகிறார். அப்படி என்றால் கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? முந்தின கற்பலகைக்கு ஏற்றாற் பிரகாரம், என் வார்த்தைக்கு ஏற்றாற் பிரகாரம் உன் இதயத்தை மாற்று. அந்த வடிவத்தை கொண்டு வா. என் வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதற்கு ஏற்றாற் பிரகாரம் உன் வாழ்க்கையை மாற்று. வாழ்க்கையை கூர்ந்து கவனித்து பாருங்கள். எந்த இடத்தில் கோணலை நீங்கள் பார்க்கிறீர்கள்? எந்த இடத்தில் கரடு முரடை நீங்கள் பார்க்கிறீர்கள்?
ஐயோ இது கர்த்தருடைய வார்த்தைக்கேற்ற பிரகாரம் என் வாழ்க்கையில் இல்லையே, ஐயோ இந்த காரியம் கர்த்தர் எதிர்பார்க்கிற காரியம் இல்லையே, எந்த இடத்திலெல்லாம் பார்க்கிறீர்களோ சீர்படுத்துங்கள், சீர்படுத்துங்கள். இதுதான் கற்பலகி இழைத்தல், இழைத்தல். இந்த மனிதன் இழைக்க ஆரம்பிக்கிறார், இழைத்து விட்டு அதோடு கூட ஒப்பிட்டு ஒப்பிட்டு பார்க்கிறார், அதே போல இதுவும் இருக்கிறதா, அதே போன்ற வடிவத்தில் இருக்கிறதா, அதே போன்ற தன்மையில் இருக்கிறதா, ஒவ்வொன்றாய் வைத்து வைத்து பார்க்கிறார், அப்படியே பார்த்து கொண்டே இருக்கிறார். தேவனுடைய வார்த்தைக்கேற்ற பிரகாரம் நம்முடைய இருதயங்கள் இழைக்கப்படட்டும், தேவனுடைய வார்த்தைக்கேற்ற பிரகாரம் நம்முடைய வாழ்க்கை உருவாக்கப்படட்டும், உருவாக்கப்படட்டும். அப்படி உருவாக்கப்படாவிட்டால் அதில் கர்த்தர் எழுத முடியாது. மீண்டும் உருவாக்க விரும்புகிற கர்த்தர், நீங்கள் உடைத்து போட்ட தேவ தரிசனங்கள், நீங்கள் உடைத்து போட்ட காரியங்கள், நீங்கள் எந்த குடும்பத்தில், ஒருவேளை ஏதோ ஒரு குடும்பத்தை நீங்கள் உடைத்து விட்டீர்கள், தேவன் சொல்லுகிறார், இப்பொழுது உங்களுக்குள் உணர்வு ஏற்படுகிறது, ஐயோ நான் இப்படி பேசினதா அல்லவா அந்த குடும்பத்தில் சமாதான குலைச்சல், இப்படி நான் செய்ததினால் அல்லவா அந்த இடத்தில் ஒரு பிரச்சனை, நான் அதை சீர் செய்ய வேண்டுமே. அப்படி என்றால் கர்த்தர் சொல்லுகிறார், போய் தேடு, தேடு கற்பலகையை தேடு. அப்படி என்றால் அந்த குடும்பத்தின் சமாதானத்தை தேடு. முதலில் இழைத்துக்கொள், இழைத்துக்கொள். முந்தின கற்பலகைகளுக்கு ஒத்ததான கற்பலகையை இழைத்துக்கொள். மோசே தீவிரம் காட்டுகிறார், மந்தமா இந்த காரியத்தை செய்யவில்லை, தீவிரம் காட்டுகிறார். இன்றைக்கு உங்களுக்குள் மறைந்திருக்கிற கர்த்தருக்கு பிரியமற்ற காரியங்கள் உடனுக்குடன் சீர்பட வேண்டியது அவசியம். அதில் நீங்கள் காலதாமதம் செய்ய செய்ய கர்த்தர் சீர்படுத்த விரும்புகிற காரியங்களும் தாமதித்துக் கொண்டே இருக்க ஆரம்பிக்கும். பாருங்கள், மோசேக்கு அதிக நேரம் கொடுக்கப்படவில்லை. மறுநாள் விடியற் காலையில் அவர் எழும்பி தேவ சமூகத்துக்கு போக வேண்டியது அவசியம். அதற்கு முன்பாக இந்த கற்பலகைகள் இழைக்கப்பட வேண்டியது அவசியம். தேவ ஜனமே, நாம் நம்மை சீர்படுத்துவதற்கு மிகுந்த நேரத்தை எடுத்துக்கொள்ளக் கூடாது, உடலுக்குடன் நம்மை சீர்படுத்த வேண்டும். தேவனுடைய வார்த்தைக்கு ஏற்ற பிரகாரம் வாழ்க்கை இழைக்கப்பட வேண்டியது அவசியம், மாற்றப்பட வேண்டியது அவசியம். ஆனால் பல பேர் பாருங்கள், ஆண்டவரே அது போல என்னால செய்ய முடியாது, கொஞ்சம் பாருங்க, கொஞ்சம் இதை அட்ஜஸ்ட் பண்ணி இதில் எழுதுங்களேன், அந்த மாதிரி ஒரு கல்லை என்னால் கண்டுபிடிக்க முடியல, கொஞ்சம் பெருசா இருக்கு, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கீங்களேன், முடியாது. கர்த்தர் எதிர்பார்க்கிறது என்ன? மீண்டும் அந்த வசனத்தை வாசியுங்கள். கர்த்தர் மோசேயை நோக்கி, முந்தின கற்பலகைகளுக்கு ஒத்த இரண்டு கற்பலகைகளை இழைத்துக்கொள். ஒத்த கற்பலகைகள் அதே போலதான் இருக்க வேண்டும், கொஞ்சம் கூட மாறக்கூடாது, கொஞ்சம் கூட மாறக்கூடாது, அதே போலத்தான் இருக்க வேண்டும். நான் எப்படி செய்தேனோ அதே போன்ற வடிவத்தை அது பெற வேண்டும். தேவன் இதில் எந்தவித மாற்று கருத்தையும் வைத்திருக்கவில்லை. நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தர்களாய் இருங்கள். எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. ஆண்டவரே இந்த இடத்துல என்னால முடியல, கொஞ்சம் கொஞ்சம் என்ன அட்ஜஸ்ட் பண்ணிக்கீங்களேன், இல்லை. இழைத்துக்கொள், உன்னை இழைத்துக்கொள். எந்த இடத்தில் கரடாயினி பார்க்கிறாய், எந்த இடத்தில் பக்குவப்படவில்லை என்று பார்க்கிறாய், எந்த இடத்தில் தேவ வசனத்துக்கு விரோதமான காரியங்கள் நம்முடைய உள்ளத்தில் குடிகொண்டிருக்கிறது, இழைக்கிறேன் ஆண்டவரே, அதை இழைக்கிறேன் ஆண்டவரே, என்னை மாற்றிக்கொள்ளுகிறேன், என்னை மாற்றிக்கொள்ளுகிறேன். என் சுபாவம் ஜென்ம சுபாவத்தை பிரதிபலிக்கிறது, ஆனால் உம்முடைய கற்பனையோ அப்படி இல்லை, அதற்கேற்ற பிரகாரம் நான் என்னை மாற்றிக்கொள்ளுகிறேன். என் மாமிச கிரியைகள் என்னிலிருந்து எழும்பி பார்க்கிறது, அதை நான் இழைக்கிறேன், அதை மேற்கொள்ளுகிறேன். உம்முடைய கட்டளைக்கு ஏற்ற பிரகாரம் என்னை நான் மாற்றிக்கொள்ளுகிறேன். மோசே தீவிரம் காட்டுகிறார், தீவிரம் காட்டுகிறார். நாமும் தீவிரம் காட்ட வேண்டும், நம்முடைய ஜென்ம சுபாவங்களை மாற்றுவதற்கு தீவிரம் காட்ட வேண்டும். பல பேர் பாருங்கள், இதை பார்க்கலாம், நாள் போட்டோம், நாள் போக நானே மாறிடுவேன், நாள் போட்டோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைத்து கொண்டே இருப்பீர்கள் என்றால் கர்த்துடைய வருகை வந்து கடந்து போய்விடும். கர்த்துடைய வருகை சமீபமாயிருக்கிறது. அன்றைக்கு மோசேக்கு ஒரே ஒரு இரவு தான், மறுநாள் விடியற்காலையில் தேவ சமூகத்துக்கு அவர் எழும்பி போக வேண்டும். அதற்குள்ளாக நான் இந்த கற்பலகைகளை நான் நிலைத்து விட வேண்டும் என்று சொல்லி தீவிரம் காட்டுகிறார். தேவ ஜனமே, தேவ சபையே, நீங்களும் நானும் தீவிரம் காட்ட வேண்டும். பாருங்கள், என் சுபாவத்தை மாற்றுவதற்கு நான் தீவிரம் காட்ட வேண்டும். நீங்கள் உங்கள் சுபாவத்தை, ஜென்ம சுபாவத்தை மாற்றுவதற்கு தீவிரம் காட்ட வேண்டும்.
தேவன் மனஸ்தாபப்பட்டு உக்கிரவத்தோடு கூட பேசினார். அது நிமித்தம் இந்த மனிதன் காரியங்களை உடைத்து போட்டார். ஆனால் மீண்டும் உருவாக்குகிற ஆண்டவர், மீண்டும் உருவாக்குகிற ஆண்டவர். நான் உருவாக்க வேண்டும் என்றால் முதலில் நீ உருவாக்கப்பட வேண்டியது அவசியம். நீ உருவாக்கப்பட வேண்டியது அவசியம். நம்மை உருவாக்குகிற ஆண்டவர் பாருங்கள். மீண்டும் நம்மை உயிர்ப்பிக்கிற ஆண்டவர் பாருங்கள். மீண்டும் நம்மை புதுப்பிக்கிற ஆண்டவர் பாருங்கள். என் தரிசனங்களையே நீ உடைத்து போட்டு விட்டாயா? என் பிரமாணங்களையே நீ உடைத்து போட்டு விட்டாயா? இந்த மனிதன் எனக்கு தேவையில்லை என்று சொல்லி தள்ளிவிடுகிற ஆண்டவர் அல்ல. மாறாக மீண்டும் உயிர்ப்பிக்கிற ஆண்டவர் பாருங்கள். உயிர்ப்பிக்கிற ஆண்டவர் நம்மிடத்தில் சொல்லுகிற காரியம் என்ன? இழைத்துக்கொள், இழைத்துக்கொள், மாற்று, உன்னை மாற்று, என் வார்த்தைக்கு ஏற்றார் பிரகாரம் உன்னை மாற்று என்று கர்த்தர் சொல்லுகிறார் பாருங்கள். நம்மை மாற்றும் பொழுது நம்மை உருவாக்குகிற கர்த்தர் பாருங்கள். தேவஜனமே, நீங்கள் எதை உடைத்து போட்டு விட்டீர்கள்? எந்த காரியத்தை உடைத்து போட்டு விட்டீர்கள்? தேவன் அதை உருவாக்க விரும்புகிறார் பாருங்கள். தேவன் அதை மீண்டும் உருவாக்க விரும்புகிறார் பாருங்கள். நம்மை உருவாக்குகிற சிருஷ்டி கர்த்தர் அவர். நம்முடைய வாழ்க்கையை மீண்டும் உருவாக்குகிற ஆண்டவர். தாங்கி என்னை தீர்சித்தம் போ நடத்திடுமே குயவன் கையில் நாம் உடைத்து போட்ட காரியங்கள், நீங்கள் உடைத்து போட்ட ஜெப வாழ்க்கை, நீங்கள் உடைத்து போட்ட தேவனுடைய தரிசனம், நீங்கள் உடைத்து போட்ட தேவனுடைய மகிமையான திட்டங்கள் மீண்டும் உருவாக்க விரும்புகிற கர்த்தர், இழைத்து கொண்டு வா. என் வார்த்தைக்கேற்ற பிரகாரம் உன்னை மாற்றிக்கொள், இழைத்துக்கொள். முந்தின கற்பலகைகளுக்கு ஒத்த கற்பலகைகளை இழைத்து கொண்டு வா என்று சொல்லி மோசே இடத்தில் பேசினது போல நம்மோடும் கூட பேசுகிறார். இழைத்துக்கொள். எந்த இடத்தில் கரடாய் பார்க்கிறாய்? எந்த இடத்தில் என் வார்த்தைக்கு ஒத்துப்போகாத காரியத்தை பார்க்கிறாய்? எந்த இடத்தில் உன் மாமிச கிரியைகளை பார்க்கிறாய்? இழைத்துக்கொள், இழைத்துக்கொள். அது இழைக்கப்படட்டும். முந்தின கற்பலகைகளுக்கு ஒத்த கற்பலையாய் அது மாற்றப்படட்டும். தேவஜனமே, உன்னுடைய மாமிச கிரியைகள் பல சமயத்தில் எட்டி பார்க்கிறதே கர்த்தர் சொல்லுகிறார், இழைத்து விடு, அதை இழைத்துக்கொள் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார் பாருங்கள். திருக்கரத்தா தாங்கி என்னை தீர்சித்தம் நம்மை உருவாக்குகிற ஆண்டவர். நம் உடைத்து போட்ட காரியங்களை மீண்டும் உயிர் பெற்று எழச் செய்கிற ஆண்டவர். நம் கோணலாக்கின காரியங்களை மீண்டும் செவ்வை பண்ணுகிற ஆண்டவர். மோசே தேட ஆரம்பிக்கிறார். அதை தேடும் பொழுது மோசையுடைய உள்ளத்தில் என்ன எழுந்திருக்கும்? எளிதாய் உடைத்து விட்டேன், ஆனால் உருவாக்க எவ்வளவு கடினப்படுகிறேன். எளிதாய் என் சாட்சியை நான் கெடுத்து விட்டேன், ஆனால் மீண்டும் நல்ல சாட்சியை பெற்றுக் கொள்வதற்கு
எவ்வளவு பாடுபட வேண்டியிருக்கிறது. உடைப்பது எளிது, உருவாக்குவது எவ்வளவு கடினம் பாருங்கள். நம்முடைய பார்வைக்கு கடினம்தான், ஆனால் ஆண்டவர் உருவாக்குகிற ஆண்டவர் பாருங்கள், உருவாக்குற ஆண்டவர் பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் உடைத்து விட்டீர்களா? அதை தேட ஆரம்பிக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு காரியத்தை உணர்த்த ஆரம்பிப்பா. எளிதில் உடைத்து விட்டாய், ஆனால் அதை உருவாக்குவதற்கு எவ்வளவு சிரமப்படுகிறாய் பார்த்தாயா? எளிதில் உடைத்து விட்டாய், எளிதில் பேசிவிட்டாய், ஆனால் அதை சீர்படுத்துவதற்கு எவ்வளவு சிரமப்படுகிறாய் பார்த்தாயா? உணர்த்துகிற ஆண்டவர், நம்மை உணர்வடைய செய்கிற ஆண்டவர், என் ஆச்சரியமான ஆண்டவரை நீங்களும் நானும் சேவிக்கிறோம் பாருங்கள். உருவாக்குகிற ஆண்டவர் மாத்திரமல்ல, நம்மை உணர்த்தி தன்னுடைய பரிசுத்தத்தில் நம்மை பங்குள்ளவர்களாய் மாற்றுகிற ஆண்டவர் பாருங்கள். தேவஜனமே, இன்றைக்கு நீங்கள் உடைத்து போட்ட தேவனுடைய தரிசனங்களை அவர் உடைத்து போட்டு விடவில்லை. நீங்கள் உடைத்து போட்டுவிட்ட தேவனுடைய மகிமையான காரியங்களை அவர் உடைத்து போட்டு விடவில்லை. உங்களை குறித்து அவர் எழுதி வைத்ததே தான், அது ஒன்றாகிலும் தரையிலே விழுந்து போவது இல்லை. உங்களை குறித்து ஆண்டவருடைய மகிமையான திட்டங்கள், நீங்கள் கோபத்தின் உக்கிரகத்தில் உடைத்து போட்டிருக்கலாம், உங்களை குறித்து அவர் செயல்பட வேண்டும் என்று சொல்லி வைராக்கியம் பாராட்டின காரியங்களை நீங்கள் ஏதோ ஒரு சில காரியங்களை கண்டு கேட்டு உடைத்து போட்டிருப்பீர்கள். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நான் இன்னும் உடைத்தெறியவில்லை. உன்னை குறித்த திட்டங்களை நான் உடைத்தெறியவில்லை. உன்னை குறித்த காரியங்களை நான் தூக்கி எறிந்து விடவில்லை. மீண்டும் எழுதுகிறேன், மீண்டும் எழுதுகிறேன் என்று சொல்லி இழைத்து கொண்டு வா என்று சொன்ன கர்த்தர், கற்பலகைகளை இழைத்து கொண்டு வா என்று சொன்ன கர்த்தர் இன்னும் ஒரு காரியத்தை மோசையிடத்தில் சொல்லுகிறார். அது எப்படிப்பட்ட ஒரு காரியம்? யாத்ராமத்தின் புத்தகத்தில் 34வது அதிகாரத்தில் 2வது வசனத்தை வாசியுங்கள். விடியற்காலத்தில் நீ ஆயத்தமாகி சீனாய் மலையில் ஏறி அங்கே மலையின் உச்சியில் காலமே என் சமூகத்தில் வந்து நில். மோசே இடத்தில் கர்த்தர் சொல்கிறார், மோசே மீண்டும் ஏறி வா, மீண்டும் ஓரே பர்வதத்தில் ஏறு. உடைத்து போட்டு விட்டாய், நான் உருவாக்கப் போகிறேன், மீண்டும் பர்வதத்தில் ஏறி வா, என் அண்டையில் ஏறி வா என்று சொல்லி அழைக்கிற கர்த்தர், என் அண்டையிலே ஏறி வா என்று சொல்லி கரத்தை நீட்டுகிற கர்த்தர், இறங்கி போன மோசே நீ ஏறி வா என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். மீண்டும் உருவாக்க விரும்புகிற கர்த்தர், ஏறி வா, நீ ஏறி வந்து பார், நான் எப்படி உருவாக்குகிறேன் என்பது உனக்கு தெரியும். என் சமூகத்துக்கு வந்து பார், நான் எப்படி உன்னை உருவாக்குகிறேன் என்பதை நீ புரிந்து கொள்வாய். என் சமூக தண்டைகளை நெருங்கி வா, நான் உன்னை உருவாக்குகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மோசே செய்த காரியத்தை பாருங்கள், 34வது அதிகாரத்தில் 4வது வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது மோசே முந்தின கற்பலகைகளுக்கு ஒத்த இரண்டு கற்பலகைகளை இழைத்து அதிகாலமே எழுந்திருந்து கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டபடியே அந்த இரண்டு கற்பலகைகளையும் தன் கையிலே எடுத்துக்கொண்டு சீனாய் மலையில் ஏறினான். தன் தோல்வியை விட்டுவிட்டு ஏறுகிறான், தன் மன உளைச்சலை விட்டுவிட்டு ஏறுகிறார், தன் தோல்வியை விட்டுவிட்டு ஏறுகிறார். நான் உடைத்து போட்டு விட்டேனே என்று சொல்லி கதறிக்கொண்டிருக்கவில்லை, நான் ஏறுகிறேன், மீண்டும் தேவ சமூகத்துக்கு ஏறுகிறேன். என் இழப்புகள் மத்தியில், என் தோல்வியின் மத்தியில் என் ஊழியம் தோற்று போய்விட்டது. 600,000 புருஷர்களும் தோற்று போய் விழுந்தது என்னுடைய தோல்வி அல்லவா? மனம் குமுறி கொண்டிருக்கிறது, நான் தோற்று போய்விட்டேன், என் ஜனங்கள் என்று கர்த்தர் சொல்லிவிட்டார், நான் தோற்று போய்விட்டேன், என் ஜனங்கள் என்று சொல்லி உரிமை பாராட்ட வேண்டிய கர்த்தர் உன் ஜனங்கள் என்று சொல்லிவிட்டார், நான் தோற்று போய்விட்டேன், பரவாயில்லை, நான் ஏறுகிறேன் என்று சொல்லி மீண்டும் தேவ பிரசன தண்டையிலே நெருங்கி போன மோசே, கர்த்தர் இதை தான் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். நீ ஏறி வா, கரம் நீட்டுகிற கர்த்தர், நீ ஏறி வா, என் சமூக தண்டையிலே ஏறி வா என்று சொல்லி அழைக்கிற கர்த்தர் பாருங்கள். உபாகமத்தின் புத்தகத்தில் 10வது அதிகாரத்தில் 3வது வசனத்தையும் வாசியுங்கள். அப்படியே நான் சீத்திம் மரத்தினால் ஒரு பெட்டியை செய்து முந்தினவைகளுக்கு ஒத்த இரண்டு கற்பலகைகளை வெட்டி அவைகளை என் கையிலே எடுத்துக்கொண்டு மலையில் ஏறினேன். கர்த்தர் சொன்ன பிரகாரமாகவே செய்து கொண்டே
அதே வடிவம், அதே தன்மை. கற்பலகைகளை செய்து கொண்டு மலை மேல் ஏறினேன். அதிகாலமே எழும்பி வா, என் சமூகத்துக்கு ஏறி வந்து நீ என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். தேவஜனமே, அதிகாலையில் எழுந்திருங்கள். தேவ சமூகத்தை கருத்தாய் தேடுங்கள். உங்கள் வாழ்க்கையில் அதிகாலையில் கர்த்தரை நீங்கள் தேடுகிறது உண்டா? அதிகாலையில் தேவ சமூகத்துக்கு நீங்கள் தீவிரிக்கிறீர்களா, அல்லது சோம்பலாய் வீண் அலுவலாய் உலக காரியங்களினால் கட்டப்பட்டு காணப்படுகிறீர்களா? கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை தட்டி எழுப்புகிறார். அதிகாலையில் எழும்பி என் சமூகத்துக்கு வா, நான் உன் காரியங்களை சீர்படுத்துகிறேன், நான் உன் காரியங்களை மீண்டும் உருவாக்குகிறேன், நான் மீண்டும் உருவாக்குகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏறி வா என்று சொல்லி அழைக்கிற கர்த்தர், ஏறி வா, உன் தோல்வியை விட்டு ஏறி வா, உன் சோர்வை விட்டு எழும்பி வா, என் பிரசன தண்டிகளை தீவிரித்து வா என்று சொல்லி கர்த்தர் அழைக்கிறார். அந்த மனிதன் ஏறி போனவுடன் கர்த்தர் செய்த காரியங்கள் ஆச்சரியமான காரியங்கள். இந்த மனிதன் ஏறி போனவுடன் கர்த்தர் மகிமையான காரியத்தை செய்தார். எப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்தார் பாருங்கள். வாசியுங்கள் உபாகமத்தின் புத்தகத்தில் 10வது அதிகாரத்தில் 4வது வசனத்தை வாசியுங்கள். முன்னே சபை கூடி வந்த நாளில் கர்த்தர் மலையில் அக்கினி நடுவிலிருந்து உங்களுக்கு விளம்பின 10 கற்பனைகளையும் அவர் முன் எழுதியிருந்த பிரகாரம், அந்த பலகைகளில் எழுதி, அவைகளை என்னிடத்தில் தந்தார். மோசே, நீ உடைத்து போட்டு விட்டாய், நான் உருவாக்கி விட்டேன், எடுத்துக்கொண்டு போ என்று சொல்லி அனுப்புகிறார். நீங்கள் உடைத்து போட்ட காரியங்களை சீர்படுத்துகிற ஆண்டவர், புதுப்பிக்கிற ஆண்டவர், உயிர்ப்பிக்கிற ஆண்டவர் பாருங்கள். மீண்டும் மோசேயின் கரங்களில் எழுதி கொடுத்து அனுப்புகிறார். எடுத்துக்கொண்டு போ, உன் மூலமாய் நான் அந்த பிரமாணத்தை வெளிப்படுத்த சித்தம் கொண்டிருந்தேன், அந்த சித்தத்தில் எந்த மாற்றமும் இல்லை. இன்னைக்கு தேவஜனமே, உங்களை கொண்டு கர்த்தர் செய்ய நினைக்கிற காரியங்கள் நீங்கள் நினைக்கலாம், நான் உடைத்து போட்டு விட்டேனே. கர்த்தர் சொல்லுகிறார், நான் உடைக்கவில்லை, நான் இன்னும் அதை உடைத்து போட்டு விடவில்லை. உன்னை கொண்டு அதே காரியத்தை நான் செய்ய இருக்கிறேன், அதே காரியத்தை, மகிமையான காரியத்தை செய்ய இருக்கிறேன் என்று சொல்லி மீண்டும் புதுப்பித்து மீண்டும் தன்னுடைய மகிமையான காரியங்களை எழுதி மோசேயின் கரங்களில் கொடுத்து அனுப்புகிறார். நம்மை உயிர்ப்பிக்கிற ஆண்டவர், நம்மை புதுப்பிக்கிற ஆண்டவர் நம்மிடத்தில் சொல்லுகிற காரியம் என்ன? இழைத்துக்கொள், உன்னை உருவாக்கு, என் வார்த்தைக்கேற்ற பிரகாரம் உன்னை உருவாக்கு, அதிகாலமே எழும்பி என் சமூகத்துக்கு வா என்று சொல்லி அழைக்கிற ஆண்டவர். நாம் எழுந்து நின்று தேவ சமூகத்தில் நம்மை அர்ப்பணிப்போம்.